இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்யலட்சுமி சீரியல்ல எடுத்தோன்னே வந்து இப்ப இந்த பாக்கியாவும் செல்வியும் சுடிதார்லாம் போட்டு கிளம்புனதை பார்த்துட்டு இனிமே உங்களை கையிலேயே பிடிக்க முடியாது அப்படிங்கிறாங்க வந்து ஈஸ்வரி. ஏங்க சுடிதார் தானே போட்டுருக்காங்க, என்ன இந்த ஜெட் சூட்லாம் போட்டு பறந்து போறவா போறாங்க, இங்கே தான் போறாங்க. அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தா ஒரு மாதிரி சோகமாவே இருக்காரு ராமமூர்த்தி. ஏன் தாத்தா சோகமா இருக்காருன்னு ஈஸ்வரி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணா அங்க வந்து நிறைய பிரச்சனையா இருக்கு, ஒத்து வர மாட்டேங்குது. ஷரன் கூட பேசுறது தான் திட்டுறாங்க, அவ யார் திட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது இல்ல அந்த வீட்டில் இருக்கிறதுனால அவ சொல்லி கண்டிச்சு வளர்க்கணும், அவளுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு ராதிகா பாக்குறா அப்படின்னா அதெல்லாம் விடாதீங்க, கிளம்பி பேசாம இங்கே மொத்தமா வந்துருங்கன்னா தெரியல, இனியா வரணுமே, இனியா உங்க அப்பாக்காக அங்க இருக்கா, என்ன நடக்கும்னு பாப்போம் அப்படின்னு சொல்றத விட அந்த போர்ஷன் முடியுது. இப்ப இங்க ராதிகா வந்து இவங்க வந்து யூனிஃபார்ம் போட்டுருக்காங்களா இல்லையான்னு செக் பண்றது பிடி மாஸ்டர் ஆயிட்டாங்க ஹெச்ஆர். சோ வந்து அவங்க நேரம் உள்ளார வந்து செக் பண்ணிட்டு இருந்தா அப்படியே ஒவ்வொருத்தங்களா அப்படியே மெதுமெதுவா பொந்துக்குள்ள பதுங்கி வந்த மாதிரி சுடிதார போட்டு ஒவ்வொருத்தங்களா வராங்க. வந்ததுக்கு பிறகு செல்வி வந்து நானும் சுடிதார் போட்டிருக்கேன் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு எங்க அக்கா போடல அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படின்னு வேணும்னே சொல்றாங்க. அப்படியா எங்க அவங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்களும் சுடிதார்ல வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு வந்து ஷால ஒரு மாதிரி வித்தியாசமா போட்டிருந்தாங்க. எங்க கண்டிப்பா வந்து எங்க மாமியார் ஒத்துக்க மாட்டாங்க, உங்களால இப்ப ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்து ஏதாவது டாஸ்க் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, அது மூலமா ஏதாச்சும் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கும் போது அப்படியே கடுப்போட ராதியா கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் இதே சுடிதாரை போட்டுட்டு சுடிதாரை போட்டு வெளில போகாதுன்னு ஈஸ்வரி சொன்னாங்க, முதல் நாளே ரூலை மீறிட்டாங்க பாக்கி. அப்புறம் அதுக்கு வேற மன்னிப்பு கேட்பாங்க. கிளாஸுக்கு போனா அங்க எல்லாருமே வந்து ஓ வா நீங்களாங்கிறாங்க. அதுல ஒரு படி மேல போயிட்டாரு இவரு பழனிசாமி. அவர் என்ன சொல்றாரு, அவங்க பொண்ணானீங்க அப்படிங்கிறாரு. பாக்கியாவோட பொண்ணா நீங்க அப்படின்லாம் கேட்டு அவர்லாம் வந்து பேசிட்டு நீங்க சூப்பரா பண்றீங்க கலக்குறீங்கன்னு எப்பயும் போல பாராட்டிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும் அப்படின்லாம் அவர் பேசுறதோட இப்ப வந்து பாக்கியா அந்த அமிர்தாவுடைய குழந்தை ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. கூப்பிடுறதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. நீங்க இன்னைக்கு எபிசோட பத்தி நீங்க என்ன நினைச்சீங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ்.